இன்றைக்கு திராவிட மாடல் என்றால் முதல்ல அவங்க சொல்ற சமூக நீதி. இது சமூக நீதிக்கான ஆட்சி. என்ன வெங்காய சமூக நீதிங்க? 1954 தர்மவீரர் காமராஜர் ஐயா ஆட்சிக்கு வர்றாங்க. பெரும் தலைவர்கள் அதை பத்தி நிறைய பேசியிருக்கிறாங்க. இருந்தும் நான் சொல்றேன், அன்னைக்கு நமக்கு தெரியும் கோயிலுக்குள்ள போகக்கூடாது, கோயிலுக்குள்ள செல்வதற்கு தடை. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது பட்டியலினத்தை சார்ந்த பரமேஸ்வரன் அவர்களை அமைச்சராக, அறநிலைத்துறை அமைச்சராக ஆக்கி அழகு பார்த்து, பட்டியலினத்தை சார்ந்த ஒருவரை அறநிலைத்துறை அமைச்சர் அழகு பார்த்து, சமூக நீதினா என்னன்னு காட்டி கொடுத்தவர் கர்மவீரர் காமராஜர். இன்னைக்கு 35 அமைச்சர்கள் இருக்கிறீங்க. முதலமைச்சர் உட்பட 3 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள், 3 பேர் இருக்காங்க. 3 பேருக்கும் வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ஸ் எந்த ஆர்டர்ல மதிப்பு இருக்குன்னு பார்த்தா 32, 33, 34. உள்துறை பொறுப்பு அவங்கிட்ட இருக்கா? கக்கன் ஐயா கையில உள்துறை பொறுப்பு இருந்துச்சு. விவசாய பொறுப்பு இருக்கா? இல்லைங்க. எந்த முக்கியமான பொறுப்பு இருக்கா? ஆதி திராவிட நலத்துறை ஒரு பொறுப்பு இருக்கும், இயற்கை சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் கொடுப்போம். இந்த 3 பேரை கடைக்கோடியில வைத்திருப்போம். இதை வைத்துக் கொண்டு இவர்கள் சமூக நீதி பேசிக் கொண்டிருக்கின்றார். அருமை சகோதர சகோதரிகளே, இது போன்ற விழா எல்லாமே நமக்கு ஒரு வாய்ப்பு, சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு. தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் எப்படி இருக்கு, எப்படி படிப்படியாக இந்த மாநிலம் கீழே செல்ல ஆரம்பித்திருக்கிறது, எதற்காக தகுதி படைத்த தலைவர்கள் அவர்களுடைய கையிலே அதிகாரம் 2026 செல்ல வேண்டும் என்பதற்கு முன்னோட்டமாக திருச்சியிலே இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. முன்னோட்டமாக, அதாவது மக்கள் தானே சிந்திக்கணும், மக்கள் சிந்திக்கணும், ஒரு நிமிஷம் யோசிக்கணும். எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் சொன்னது போல பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. 39 பேர் 39 பேர் பார்லிமெண்ட்ல என்ன பண்ண போறாங்க நீங்க பார்க்கத்தான் ஐயா போறீங்க, எத்தனை பேச போறாங்கன்னு பார்க்கத்தான் போறீங்க. தமிழகத்தினுடைய நலன் சார்ந்து புதுசா பேச போறாங்களா? சத்தியமா கிடையாது. ஏன்னா நீங்க பார்லிமெண்ட்ல பாருங்க, டிஆர் பால் அவர்கள் யாரையும் பேச அனுமதிக்க மாட்டாங்க. டிஆர் பால் பேசலாம், கனிமொழி அவர்கள் பேசலாம், தயாநிதி மாறன் அவங்க பேசலாம். இந்த 3 பேரை தவிர யாருமே டிவியிலே வரக்கூடாது என்று இத்தனை ஆண்டு காலமாக திமுக எம்பிக்கள் யாரும் இங்க பேச முடியாது. அதே போலதான் மறுபடி இருக்கும். அந்த 3 பேரும் பேசுறது தமிழக மக்களுடைய கொள்கைக்கு எதிராக அங்க பேச போறான். ஆனா சம்பந்தம் இல்லாம ஓட்டு போட்டு அனுப்பிச்சிருக்கோம். அதனால இங்க இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு அரசியல்ல நேர்மையான வழியில பயணம் செய்யறது ரொம்ப கஷ்டங்கய்யா. நான் உண்மையாலுமே மனம் நொந்து நான் சொல்லுகின்றேன். நான் எல்லாம் அரசியல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும், நம்மால் ஒரு மாற்றத்தை நம்முடைய காலத்துல பார்க்கணும், நிச்சயமாக அடுத்த கட்ட தலைமுறைக்கு நல்ல ஒரு அரசியல் கொண்டு வரணும். ஆனா இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய வேர்ஸ்ட் பாலிடிக்ஸ் இருப்பது தமிழகத்துல. பீகாரை பார்த்து, யூபிஐ பார்த்து தரைகுறைவாக இருக்கக்கூடிய திமுக காரங்க பேசுவாங்க. ஐயா 50 ரூபா கூட வாங்க மாட்டாங்க ஓட்டு போடுறக்கு, 50 ரூபா கூட வாங்க மாட்டாங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு போங்க, பீகாருக்கு போங்க, 50 ரூபாய் கூட வாங்க மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. அங்க எலெக்ஷன் செலவு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் நிர்ணயிக்கக்கூடிய 94 லட்சம் ரூபாய் லோக்சபாக்கு வச்சிருக்கிறாங்க. தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை பாருங்க. இங்க இருக்கக்கூடிய யாராவது ஒரு இளைஞர், சாதாரணமான ஒரு மனிதன் தவறி வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கும் தமிழருவி மையன் ஐயாவுடைய இளமை தான் ஏற்படும். ஐயா வச்சுக்கிட்டே நான் சொல்றேன், ஏன்னா ஐயா அவரை அதை தைரியமாக சகித்துக் கொண்டு அதை ஏத்துக்கிட்டாங்க. ஒரு நேர்மைக்கு கிடைத்த பெருசாக தமிழருவி மைய ஐயாவும் ஏத்துக்கிட்டாங்க. என்னானாலும் பாத்துக்கலாம், என்ன நடந்தாலும் நடப்பது நண்பக்கியான ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு தமிழகத்தினுடைய இப்ப இருக்கக்கூடிய சூழல் மாறாதவரை நாம் பெரிய தவறு செய்கின்றோம், சரித்திரத்திலே ஒரு பிழையை செய்கின்றோம், நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பதற்கு பெரிய தடுமாற்றத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். இதற்கு ஒரே ஒரு மருந்து தாங்க ஐயா, தனி மனிதனுடைய சிந்தனை. ஒரே ஒரு நிமிஷம் ஒரு தனி மனிதன், நான் எங்க இருக்கேன், என் வீடு எப்படி இருக்கு, என் தெரு எப்படி இருக்கு, என் சமுதாயம் எப்படி இருக்கு, நான் வாழுகின்ற என்னுடைய தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சாங்கன்னா போதும், தமிழகத்தில் நிச்சயமாக அந்த அரசியல் மாற்றம் வரும். அந்த ஒரு நிமிஷம் சிந்திக்க கூடாமத்தான், அந்த ஒரு நிமிஷம் சிந்திக்க கூடாதுன்னு தான் அந்த டிராமா. 45,000 கோடி டாஸ்மாக்ல வருமானம் ஏன் குடியில வைத்திருக்க வேண்டும், யாரும் சிந்திக்க கூடாது. அதுக்குத்தான் எதற்கு வார வாரம் படம், எதற்கு வார வாரம் இசை வெளியீட்டு விழா சன் டிவியில, எதற்கு இத்தனை ஆடல் பாடல் ஆர்ப்பாட்டம், எதுக்குங்கய்யா, எதுக்குங்கய்யா வார வாரம் ஒரு புதிய பிரச்சனை தமிழக அரசியல கிளப்புறாங்க? ஒரு நிமிஷம் மக்கள் சிந்தித்து விடக்கூடாது என்பதற்கா? தப்பி தவறி மக்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சுட்டாங்கன்னா தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றம் வந்துவிடும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதற்காகத்தான் இத்தனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய கடமை, இந்த நிகழ்ச்சிக்கு நாம் வந்திருக்கின்றோம், எல்லோரும் பங்கேற்றிருக்கின்றோம், நம் எல்லோரும் கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய புகழை பத்தி பேச போறோம், எல்லோரும் பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து செல்ல போகின்றோம். அது ஒரு பக்கம் ஐயா,
நம்முடைய வேலை ஒரு ஒரு மனிதனையும் சிந்திக்க வைக்கிறது. ஐயா தயவு செஞ்சு சிந்திக்க வைக்கணும். இதுல பாருங்க ஐயா, இன்னைக்கு நாம தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்கும் பொழுது எந்த தொண்டராக இருந்தாலும் இன்னொரு கட்சிக்கு நாம் விட்டு கொடுத்து பழக வேண்டும். அது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் மற்ற கட்சி நண்பர்களாக இருந்தாலும் தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர்கள் நம்முடைய அலுவலகத்துக்கு வந்த பொழுது சொன்னேன், ஐயா ஒரு உயிராக மாற ஆரம்பித்திருக்கின்றோம், ஒரு மூச்சாக பயணம் செய்ய முடிவெடுத்திருக்கின்றோம். இல்ல என்னங்க ஐயா, உங்களுக்காக சில விஷயத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்கின்றோம், எங்களுக்காக சில விஷயத்தை நீங்க விட்டுக் கொடுக்குறீங்க. நாம் எல்லோரும் இருப்பது ஒரு நேர்கோட்டில், தமிழக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வந்த பிறகு இல்ல பெரியவங்க சின்னவங்க யாருங்க ஐயா? ஆனால் கொள்கை முக்கியம்தான், அதுல எதுவுமே இல்லை. அந்த காலத்து மாதிரிங்க வேட்டி இடுப்பு துண்ட நான் பேச போறதில்லை. எந்த கட்சியாக இருந்தாலும் கூட இந்த கூட்டணி வலிமையா இருக்கணும், பலமான ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் தொண்டர்கள் பரஸ்பரம் நாம் ஒரு உயிராக ஒரு மூச்சாக மாற வேண்டும். அது மாறும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி மாபெரும் சக்தி. இந்தியாவில இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தது இல்லைங்க ஐயா. இது ஒரு மிகப்பெரிய சோசியல் இன்ஜினியரிங் இந்த மேடையில, மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்ட். இந்திய ஜனநாயகத்துல இதுவரை சுதந்திரத்திற்கு பிறகு இது போன்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்தது கிடையாது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் சரித்திரத்தை எடுத்து படித்து பாருங்க, இது 2026 ஆட்சிக்கு வரும்பொழுது இந்திய அரசியல்ல கட்சிகளுடைய ஆதிக்கத்தை தாண்டி எல்லா தொண்டனுக்கும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு, எல்லா தலைவர்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு. காரணம், ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு செக் அண்ட் பேலன்ஸ், இந்த கட்சி அந்த கட்சிக்கு செக் அண்ட் பேலன்ஸ், அந்த கட்சி இந்த கட்சிக்கு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கும் பொழுது எப்படி இங்க தவறு நடக்கும், எப்படி இங்க தவறு நடக்கும்? இத்தனை கட்சிகள் இருக்கும் பொழுது, இத்தனை தலைவர்கள் இருக்கும் பொழுது, இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வரும்பொழுது எப்படி 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும்பொழுது தவறு நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை? காரணம், எல்லோரும் இன்னொருத்தருக்கு செக் அண்ட் பேலன்ஸ் இருப்பார். எல்லா கொள்கையும் தமிழகத்தை சார்ந்துதான் இருக்க முடியும், தமிழகத்திற்கு எதிராக எந்த கொள்கையும் கொண்டு வர முடியாதுங்க ஐயா. காரணம், இது ஜனநாயகத்தினுடைய உச்சபட்ச வெளிப்பாடு, ஒரு தனி மனிதனுடைய குரலாக இத்தனை கட்சிகள் சேர்ந்திருக்கு. அதனால் எந்த காரணத்திற்கும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு சிறிய பிளவோ, ஒரு சிறிய மனம் கஷ்டப்படும்படி புண்படும்படி எந்த ஒரு வார்த்தையோ, ஐயா அதை கட்டி காட்டு 500 நாட்கள் கொண்டு போனங்க ஐயா. ஒரு புதிய சகாப்தம், தெரிந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார். ராமதாஸ் ஐயா கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர், எல்லாம் தெரியும், அவருக்கு பார்த்திருக்கார், உணர்ச்சிகரமா பேசக்கூடியவர். அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள்ட்ட போய் ஒரு மணி நேரம் உட்காருங்க, அரசியலுடைய அடிநாளத்தை பேசக்கூடியவர்கள். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளிப்படையா சில விஷயத்தை பேசுறது. தமிழர் மணியன் ஐயா ஒரு வார்த்தை ராஜகுருன்னு சொல்லுவான். ராஜா யாராக இருந்தாலும் கூட ராஜா சரியான பாதையிலே செல்லுகின்றானா என்று பார்ப்பதற்கு ஒரு தமிழர் மணியன் அவர்கள் இந்த மேடையில் இருக்கிறான். மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் உத்துப்பாருங்க ஐயா. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அந்த கூட்டணியில் இருக்கிறார். அதனால் இந்த கூட்டணி தமிழகத்தில் மாற்றத்தை கொடுக்க முடியவில்லை என்றால் ஆட்சி யார் வேணாலும் கொடுக்கலாங்க ஐயா. நம்ம ஆட்சியை பத்தி பேசல, அரசியல் மாற்றமும் ஆட்சி மாற்றமும் இரண்டும் சேர்ந்து ஒரு பலமான தமிழகத்தை உருவாக்குவதற்காக நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த கூட்டணியை தவிர எந்த கூட்டணியாலும் இதை கொண்டு போடுங்க. தனி மனித வழிபாடு கிடையாது, ஒரு மனிதனை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை. எல்லாம் ஒன்றாக இணைந்து அதை உருவாக்க வேண்டும் என்றால் நம்முடைய தொண்டர்கள் களத்தில் ஒரு மூச்சாக ஒரு உயிராக ஒரு உடம்பாக நீங்கள் நிற்க வேண்டும். அதைத்தான் கரும வீரர் காமராஜர் ஐயா விருப்பப்படுவாங்க, அதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. முயற்சி செய்து அவர்கள் கனவு கண்ட ஆட்சியை நம்மால் கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை விதைத்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, அவரை பத்தி சுதாகர் ரெட்டி ஐயா பேசும்போது ஒரு விஷயம் சொன்னேன், ஐயா ராணுவ ரகசியத்தை எல்லாம் வெளிப்படையா சொல்லிடாதீங்க, சில விஷயத்தை உள்ளே வச்சிருங்க. அதுபோல மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரொம்ப மூத்தவர், பெரிய பக்குவவாதி, நம்ம எல்லாம் அரவணைத்து ஒன்றாக போறாங்க. ஏ வயசுக்கு அவர் வயசுக்கு அவர் உணவத்துக்கு ஏன் உணவத்துக்கு என்னங்க, சரிசமமாக ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசும் மனவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவருக்கு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா மேடை என்பது இருக்கிறாங்க. அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை பத்தி பல இடத்துல நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவரை புகழ வேண்டும் என்பதற்காக இல்லை, அவர் இன்னும் தமிழகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரும் நம்முடைய மேடையில் இருக்கிறார். மேடையில் இருக்கக்கூடிய சுதாகர் ரெட்டி ஐயா அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் ஓபிஎஸ் அவர் அற்புதமான நாகரிகமான எளிமையான ஒரு அற்புதமான மனிதர், அவர் சார்பாக வந்திருக்கக்கூடிய வெல்லமணி நடராஜன் கே கே எஸ் என்ன சமுதாயத்தினுடைய குரலாக ஒரு வேட்கையோடு நின்று கொண்டிருக்கின்றார். அந்த குரல் 45 வருஷமா யாருமே கேட்கல, தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த குரலை கேட்பதற்காக தயாராக இருக்கிறது, நம்மோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேடையில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர்கள் எல்லோரும் ஐயா, இவங்க எல்லாம் அருங்காட்சியகம் மியூசியத்துல வைக்கணும் ஐயா, இவங்க எல்லாம் இந்த பீஸ் எல்லாம் கிடையாதுங்க, இதெல்லாம் லாஸ்ட் பீஸ், இதெல்லாம் 1984 1990 2000 மாடல், இதெல்லாம் அருங்காட்சியகத்துலதான்
வரக்கூடிய தலைவர்கள் இவங்களை பார்த்து இது போல இருக்கிறாங்களா, இது போன்று வாழ்ந்திருக்கிறாங்களான்னு பார்க்கக்கூடிய தலைவராக தமிழ் மாநில காங்கிரசினுடைய முன்னோடியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், மிக முக்கியமாக இங்க வந்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றக்கூடிய எல்லா தொண்டர்களுக்கும், வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய ஓய்வு முடித்துக் கொள்கின்ற நன்றி வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.